ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா 9வது வகுப்பு தமிழ் பாடத்தில் மொழி பகுதியில் தமிழ் ஓவியம் அந்த பகுதிக்கான கேள்வி பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க கேள்வி பதிலுக்கு போயிடலாம். பாருங்க குட்டீஸ், கேள்வி பதில் கற்பவை கற்றப்பின் அந்த பகுதிக்கான விடையை பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. பிறமொழி கலப்பின்றி தனித்தமிழில் 2 மணித்துளிகள் வகுப்பறையில் பேசுக. பிறமொழி கலப்பின்றி தனித்தமிழில் பேசுதல். ஆன்சர் பாருங்க. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். என் உரையை கேட்க ஆவலுடன் அமர்ந்திருக்கும் எங்கள் தமிழையா அவர்களே, என்னுடன் பயிலும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் முன் தமிழ் தனித்தமிழில் உரையாடுவதில் பெருமகிழ் பெய்துகிறேன். நான் உரையாற்றி கொண்ட தலைப்பு உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பே தனித்தமிழ் என்பதுதான். நான் நம் அன்றாட வாழ்வில் தமிழ் மொழியை சிறிது சிறிதாக மறந்து கொண்டிருக்கின்றோம். பிற மொழி சொற்களை தமிழ் மொழி போலவே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உண்பது, பள்ளிக்கு வருவது, கடைக்கு செல்வது என அனைத்து நிலைகளிலும் நம்மை அறியாமலேயே பிற மொழிக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றோம். மெல்ல தமிழ் இனி சாகும் என்று கவிஞர் வருந்தியது போலவே எனக்கும் வருத்தமாக இருக்கிறது. அன்பு நண்பர்களே, அனைத்து துறை சார்ந்த சொற்கள், கலை சொற்கள் மட்டுமல்ல அனைத்து தரவுகளும் நம் அமுத தமிழில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. கணினியை பயன்படுத்தும் நாம் எப்படி தமிழை பயன்படுத்துவது என தயங்காதீர். அனைத்து கணினி சார்ந்த ஆங்கில வார்த்தைக்கும் செயலி, விரலி, சுட்டி, உளவி என தமிழ் சொற்களும் உண்டு. எனவே தனித்தமிழ் பயன்படுத்துவோம், நம் கணி தமிழை வளர்ப்போம். அடுத்தது 2வது கேள்வி பாருங்க. கவிதையை தொடர்க. அன்னை சொன்ன மொழி, ஆதியில் பிறந்த மொழி, இணையத்தில் இயங்கும் மொழி, ஈடிலா தொன்மை மொழி, உலகம் போற்றும் மொழி, ஊர்கூடி வியக்கும் மொழி. இதை நம்ம கண்டினியூவாக எழுதணும் பாருங்க. அதோட ஆன்சர் கண்டினியூஸாக அடுத்து வரதை பார்த்துக்கலாம். எங்கும் நிறைந்த மொழி, ஏறு நடை பயின்ற மொழி, ஒற்றுமை வளர்க்கும் மொழி, ஓங்கி வளர்ந்த மொழி. சரியா? அடுத்தது பாடநூல் வினாக்கள் பாருங்க. பல உள் தெரிக. முதல் கேள்வி. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடிவங்களில் பயின்று வரும் நயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுகை நயம் பயின்று வருது, முதல் எழுத்து ஒன்றுவதனால மோனை நயம் பயின்று வருது, தமிழே தமிழே இந்த கடைசி வார்த்தைகள் ஒன்றி வர்றதுனால இயைபு நயங்களும் வந்து பயின்று வருது. இந்த மூணுமே பயின்று வருது. ஸோ இதுதான் ஆன்சர். சரியா? அடுத்தது குருவி நான் பாருங்க. முதல் கேள்வி. தமிழோவியம் கவிதையில் நம்மை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக. மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டும் போதுமே ஓதினட. மானிடத்தின் மேன்மையை சாதனை செய்ய குரல் மட்டும் போதுமே, அதை படித்து நடக்க வேண்டும். சரியா? 2வது அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். இலக்கியங்களின் பாடு பொருளாக இவ்வரிகள் உணர்த்துவனையாவை. பழந்தமிழர் இலக்கியங்கள் அகம் புறம் என 2 பிரிக்கப்பட்டுள்ளன. இவ்வரிகள் தமிழர்களின் இல்லற வாழ்வை சொல்லும் அக இலக்கியங்களையும், போர் வாழ்வை சொல்லும் புற இலக்கியங்களையும் உணர்த்துகின்றன. அடுத்தது சிறுவினா. முதல் கேள்வி பாருங்க. காலந்தோறும் தமிழ்மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்கிறது? தமிழ் மொழி தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது. தமிழ் மொழி ஏனைய திராவிட மொழிகளை விட தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கும் மொழியாகும். பிறமொழி தாக்கம் தமிழில் குறைவு. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளம் பெற்ற மொழி தமிழ் மொழி. இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழில் அமைக்கப்பட்டுள்ளன. எண்ணற்ற வேர்ச்சொற்களை கொண்டு புதுப்புது சொற்களை உருவாக்கி அறிவியல், சமூகம், பண்பாட்டு துறைகளில் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது தமிழ். சரியா? அடுத்தது 2வது கேள்வி பாருங்க. புதுக்கோளம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய், உங்கள் பங்கினை குறிப்பிடுக. முன்னரே தமிழ் மொழி இலக்கண இலக்கிய வளம் பெற்று செழித்தோங்கி இருக்கிறது. தமிழானது தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, திருக்குறள் முதலிய அறிவு கருவூலம் நிறைந்துள்ள தொன்மை சான்று மொழியாகும். தமிழ் மொழியின் சீர் இளமை திறம் வியந்த போற்ற வேண்டும். சங்ககாலம் முதல் இக்காலம் வரைக்கும் தமிழ் புதுக்கோளம் பெற்று புது பொலிவுடன் திகழ்கிறது. அதன் வளர்ச்சிக்கான பங்கினை இக்கட்டுரையில் காண்போம். அறிவியல் தமிழ். தமிழ் தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழியாக இருந்து பிற துறைகளோடு இணைந்து வாழும் மொழியாக கருதப்படுகிறது. தமிழின் அறிவியல் முன்னோடி என்று கொண்டல் சு மகாதேவன் நிலைநாட்டுகிறார். நா சுப்பு ரெட்டியார், ஜி ஆர் தாமோதரன், எழுத்தாளர் சுஜாதா போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். எதிர்வரும் காலங்களில் என் பங்களிப்பை இதைவிட சிறப்பாக செய்வேன். ஊடகத்துறை பாருங்க. நம் நாட்டில் பாராளுமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறையோடு பத்திரிகை துறையும் வளர்ந்து வருகிறது. இதழியல் தமிழறிஞர்கள் பாரதியார், திருவிக்கா, சீபா ஆதித்தனார் வழி என் பங்கையும் அளிப்பேன்.
வானொலி, தொலைக்காட்சி, இணைய வலை தொலைபேசி ஆகியவற்றுக்கான இணைய தமிழ் அகராதி கண்டுபிடிப்பிற்கு முயற்சி செய்வேன். கணிப்பொறி இன்று வளர்ந்து நிற்கும் துறைகளில் ஒன்று கணினித்துறை. ஆனால் இதில் இன்று வரைக்கும் ஆங்கிலமே ஆட்சி செய்து வருகிறது. மின்னணு அஞ்சல் பல்நோக்கு ஊடகம் மக்களை ஆட்சி செய்கிறது. வளர்ந்து வந்துள்ள உயிரோட்ட அதாவது அனிமேஷன் வரைபடங்கள், ஒளிக்காட்சி படங்கள் அதாவது வீடியோ பிக்சர்ஸ், வரைகலை கிராஃபிக்ஸ், எழுத்து டெக்ஸ்ட், ஒலி சவுண்டு ஆகியவற்றை எடுத்துச் சொல்ல தமிழ் சொற்களை புதுப்பொலிவுடன் உருவாக்குவேன். நிறைவுரை: பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று பாரதியாரின் எண்ணங்களுக்கு புதுமை வடிவம் தருவேன். இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசனுக்கான புக் பேக் க்வெஸ்சன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த லெசனுக்கான புக் பேக் க்வெஸ்சன்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு லெசனுக்கான க்வெஸ்சன் ஆன்சர் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.